கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பாலினத்தை தெரிந்து கொள்வது சட்டப்படி இந்தியாவில் குற்றம். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுல என்ன தவறு இருக்கு, இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு நிறைய பேசுபொருள் இப்போ வந்து பேசப்பட்டிருக்கு. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நிகழ்வுகள் என்ன, ஏன் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய விவரங்களை தெரிஞ்சுக்க கூடாது, அதற்கு பின்னாடியே சுகாதாரத்துறை மருத்துவத்துறையின் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக நம்மிடம் விரிவாக பேசுவதற்காக தொற்று நோய் தடுப்பு துறையினுடைய இயக்குனர் செல்வநாயகம் அவர்கள் நம்முடன் இருக்கிறார், அவரிடமே பேசலாம். சார் வணக்கம். சார் சார், இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி ஏன் தெரிஞ்சுக்க கூடாது சார்? ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெண் சிசு கொலை மரணம் அப்படிங்கிறத தாண்டி பெண்களோட சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு இது அவசியம், நம்ம தெரிஞ்சுக்க கூடாது. குழந்தை குழந்தை மட்டும்தான், அது ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. அது இல்லாமல் பெண்களுக்கு எதிர்கான குற்றங்களை தடுக்கக்கூடிய அது ஒரு டூலாக தான் இருக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக சிசு ஆணா பெண்ணான்றதை தெரிவிக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம், தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லை. எல்லாருக்கும் சமமான பொதுவான உரிமைகளை கொடுக்கணும் சார். இது இதனால நமக்கு இதற்கு முன்னாடி சமூகத்தில் என்ன மாதிரி நிலைமை இருந்தது, அதை சரி செய்வதற்காக பொது சுகாதாரத்துறையின் சார்பாகவோ என்னென்ன திட்டங்கள் நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம் சார், எதற்காக அதை கொண்டு வந்தோம்? ஸோ ஒவ்வொரு குழந்தையோட முழு வளர்ச்சி அடையணும். ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இது செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற ஒன்று தான் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர், அதை மானிட்டர் பண்ணுறோம். ஆனால் மற்றபடி இந்த பெண் சிசு கொலை மரணம் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய சோஷியல் மல்டி டிபார்ட்மெண்ட் இன்வால்வ்டு, அதாவது அந்த குடும்பத்தை சார்ந்த அவரோட பெற்றோர்களுக்கும் இது கடமை உண்டு. சமூகத்தை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ், அங்கே இருக்க அவங்க ஃபேமிலி, அவங்களோட சுற்றத்தாரை தாண்டி சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த், இந்த மாதிரி எல்லாரோட ரோலும் இது இருக்கு. ஸோ அதனால் நம்ம மானிட்டர் பண்ணுறது வந்து செக்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்றத நம்ம டெக்னிக்கலாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் மானிட்டர் பண்ணுவோம். குழந்தைகளோட வளர்ச்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்து அரசால் செயல்படுத்திட்டு இருக்கு. ஸோ ஒன்று வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம், அதாவது நமக்கு அந்த தாய்மார்களுக்கு தேவையான அனைத்து சர்வீஸும் அந்த ஆன்டினேட்டல் பீரியடில் மாதம் மாதம் அதுக்கு உண்டான சர்வீஸை கொடுப்போம். ரெண்டு நியூட்ரிஷன் கிட்டு அவங்களோட ஊட்டச்சத்துக்காக கொடுப்போம். அது இல்லாமல் 18,000 ரூபாய் ஒவ்வொரு கர்ப்பிணிக்கும் ஃபைனான்சியல் சப்போர்ட்டும் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்து சர்வீஸும் கொடுத்து டெலிவரிக்கான அனைத்து வசதிகளும் பண்ணி போஸ்ட் நெட்டல் பீரியட் டெலிவரி ஆன பிறகு அந்த குழந்தையோட முழு வளர்ச்சியும் கண்காணிப்போம். எங்களோட ஃபீல்ட் ஸ்டாஃப் வந்து வீட்டில் போய் பார்ப்பாங்க. அது இல்லாமல் அனைத்து வகையான தடுப்பூசிகளும் இதையும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு முழுமையான என் டு என் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இன்னொரு ஆங்கிளில் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு 1000 டேஸ் தான் வந்து அந்த குழந்தையோட ஒரு முழுமையான வளர்ச்சிக்கு இதனோட என் டு என் சொல்யூஷன் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணிட்டுருக்கோம். சார், இதெல்லாம் நம்ம பண்றது எதனாலன்னு ஒரு க்வெஸ்டின் இருக்கும்ல சார். இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்கும்போது சில குறைபாடுகளோட பிறக்கிறாங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாம அந்த தாய்க்கு ஹெல்த் முக்கியம், இப்படிலாம் இதெல்லாம் ஏன் முக்கியம் சார், எதனால இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வரப்பட்டது? ஸோ ஏற்கனவே சொல்ற மாதிரி இந்த குழந்தைகள் தான் அடுத்த ஜெனரேஷன். ஸோ இவங்க முழுமையான வளர்ச்சி இருக்கா, இவங்க இந்த சமூகத்தோட புரிந்து இருக்காங்களான்றத நம்ம பார்க்கணும். எங்களோட டிராக்கிங் வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்குது. ஸோ குழந்தை வந்து கர்ப்பமாக இருக்கும் போதே இது சரியான அளவில் வளர்ச்சி இருக்கா, ஸோ முழுமையான வளர்ச்சி இருக்கான்றது பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் நிறைய பேராமீட்டர் இருந்தாலும் பொதுமக்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு 2 பேராமீட்டர் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த கர்ப்ப காலத்தில் போதுமான அளவுக்கு அந்த மாதத்துக்கு உண்டான வெயிட் ரைஸ் ஆயிருக்கா, ஸோ அந்த எடை கூடியிருக்கான்னு பார்ப்போம். அவங்களுக்கு தேவையான அந்த ஹீமோக்ளோபின் இருக்கான்னு பார்ப்போம். அது இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச அந்த ஜிடிஎம் சொல்லுவோம், சக்கரை வியாதி இருக்கா இல்லை இந்த ஹைப்பர்டென்சிவ் டிசார்டர் ரத்த கொதிப்பு இருக்கா, இந்த 4 மட்டும் நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணாவே இதில் ஏதாவது ஒரு மாறுபாடு தெரிஞ்சிருந்ததுன்னா அது குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும். ஸோ அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் அடுத்த டெஸ்டிங்ஸ் அதை பண்ணிடுவோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற குழந்தை பிறந்த பிறகு அதுக்கப்புறம் உள்ள மற்ற இம்யூனைஸ் சர்வீஸ் மற்றதெல்லாமே தொடர்ந்து இருக்கு. இந்த ஹெல்த்ல சொன்னீங்க இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம், ஆண் பெண் விகிதம் முக்கியம் அப்படின்னீங்க, அது எதுக்காக சார்? சார் இதுதான் ஒரு சமூகத்தோட டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர். ஸோ எந்த ஒரு சமூகமும் பெண்களுக்கான முழு சம உரிமை கொடுத்தா மட்டும்தான் அந்த சமூகம் வளர்ச்சி அடையும். அதை நம்ம இயர்லியர்லேருந்து இதை மானிட்டர் பண்றதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த செக்ஸ் ரேஷியோ. சார், அது இப்போ நம்ம ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது, இப்போ அதற்கான சூழல் எப்படி இருக்கு சார்? பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து அனைவரோட ஒத்துழைப்பும் தேவை. அரசோட இன்டர்வென்ஷன்ஸ் இருந்தாலும் அவங்களோட அவங்க சார்ந்திருக்க அந்த சமூகம்,
அவங்களோட பெற்றோர்கள், அவங்களோட கல்வி அறிவு, அது இல்லாமல் அந்த குழந்தையோட இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் இந்த மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றம் கண்டிப்பாக தேவை. இதுதான் நம்மளோட சோசியல் டெவலப்மெண்ட்டோட இண்டெக்ஸ். சார், இப்போ வந்து ஸ்கேன் மூலமா பார்த்துட்டு அந்த சிசுவை வந்து வெளியில எடுத்துடுறதோ அதை அபார்ஷன் பண்ணிடுறதோ போன்ற சம்பவங்கள்லாம் எந்த அளவுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு சார்? அதனால என்ன பயன் அடைஞ்சிருக்கு? ஸோ இப்போதைக்கு அரசு பிறந்து என்னென்னா அனைத்து ஸ்கேன் சென்டரையும் நம்ம அபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து எந்த செக்ஸ் இதையும் ரிவீல் பண்ணக்கூடாதுன்றதையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதால இப்போ கண்டிப்பாக வந்து பெண் சிசு மரணம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இது இல்லாமல் நாங்கள் ட்ரைமஸ்டர் வைஸ் அபார்ஷன் ஆகுதான்றதையும் ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் வச்சு மானிட்டர் பண்ணுவோம். ஸோ எந்த ட்ரைமஸ்டரில் எந்த இடத்துல அபார்ஷன் நடக்குன்னு. ஸோ இது எங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர். இதை வச்சு வி கேன் ரிவீல் எங்கேயாவது தவறு நடந்தாலும் எங்களால் இதை கண்டுபிடிக்க முடியும். சார், இப்போ கர்ப்ப காலத்திலிருந்து அந்த குழந்தைகள் வந்து ஒரு 5 ஆண்டுகள் வர வரைக்கும் நீங்கள் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம்ல இருந்து நிறைய ஸ்கீம்ஸ் தடுப்பூசிகள் இருந்து எல்லாமே கொடுக்குறீங்க, ஹீமோக்ளோபின் குறைபாடுகள் வரைக்கும். அப்போ ஒரு ஒரு இயருக்கு நம்ம பட்ஜெட் எவ்வளோ சார்? இந்த ஸ்கீம், இந்த கர்ப்பிணிகளுக்கான ஸ்கீமுக்கான பட்ஜெட் எவ்வளோ சார்? அதை எப்படி செயல்படுத்துறோம்? கிராமப்புற அளவுக்கு நம்ம எப்படி இதை கொண்டுட்டு போறோம் சார்? இப்போ சுகாதாரத்துக்கான பட்ஜெட் வந்து 18,000 கோடி கிட்ட வருது. அது இல்லாமல் ஒவ்வொரு திட்டத்துக்கும் தனி ஒதுக்கீடு இருக்கு. இப்போ முத்துலட்சுமி திட்டம் எடுத்துட்டீங்கன்னா 9,600 கோடி, ஆல்மோஸ்ட் 1,000 crore இதுக்காக அலாட் பண்ணியிருக்கோம். இந்த நியூட்ரிஷனல் கிட்டுக்காக மட்டும் ஒரு 300 கோடிக்கு மேலே போயிட்டு இருக்கு. உதவித்தொகை ஒரு ஒரு தாய்மார்களுக்கும் ஒரு 18,000 ரூபாய், குறைஞ்சபட்சம் ஒரு 600,000 தாய்மார்கள் ஒவ்வொரு வருஷமும் பயன்பெறுகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு திட்டமும், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 1,000 டேஸுக்கு உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, உங்களோட ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு 1,000 ரூபீஸ் இன்சென்டிவ்னு கொடுப்போம். அடலசன்ஸ் வரும்போது அவங்களுக்கு வழக்கம் போல டெஸ்ட் பண்ணுறது இல்லாமல், சில மலைப்பகுதிகளில் குறிப்பிட்ட சிக்கில் செல் எனிமியா தலைசுமியா டெஸ்ட் பண்ணுறது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் கிட்ஸ், நாப்கின்ஸ், இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸ்கூலில் படிக்கும்போது உங்களுக்கு RBSK திட்டத்து மூலம் நம்ம இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்கூலில் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வந்து இம்யூனைசேஷனும் அங்கே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம அடலசன்ட் ஆகும்போது RKSKன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இதுல வந்து பேசிக்கலா அவங்களோட லைஃப் ஸ்கில் எஜுகேஷன், அவங்களோட வாழ்க்கை முறைகளை பத்தி இன்க்ளூடிங் செக்ஸ் எஜுகேஷனை பத்தி சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல போகும்போது அதுக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த குழந்தைகளோட வளர்ச்சிக்கே நம்ம தொடர்ந்து அரசு கண்காணிச்சிட்டு இருக்கு வெவ்வேறு திட்டங்கள் மூலமா. இப்ப நான் சொல்றது எல்லாமே சுகாதாரத்துறை மூலம் உள்ள திட்டங்கள். இது இல்லாம சோசியல் வெல்ஃபேர், எஜுகேஷன், அவங்களும் அவங்களுக்கு உண்டான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. சார், இது போல நம்ம பாதுகாத்து வளர்க்கக்கூடியதுனால அடுத்த இது இந்த பயனை நீங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நிறைய ஆரம்பிச்சிருக்கிறதுனால இதனுடைய பயன்கள் எப்படி இருக்கும்னு அரசு ஒரு கணிப்பு வச்சிருக்கோங்களா சார்? ஒரு பிளான் வச்சிருப்பாங்களா? அது எப்படி இருக்கும், எந்த வருஷம் எப்படி கிடைக்கும் சார்? சார், இது எல்லாமே வந்து நம்மளோட ஃபியூச்சர் பிளான் தான். ஸோ இப்போ இருக்கிற இந்த குழந்தைகள் தான் அடலசன்ஸ், இவங்க தான் நம்மளோட எதிர்காலம். ஸோ இவங்களுக்கு இப்பவே போதுமான அளவுக்கு ஹெல்த்து, ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி, ஒரு சோசியல் இம்பாக்ட் உள்ள ஒரு நாலேஜ் இதெல்லாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அடுத்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார். அடுத்த தலைமுறை தான் சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் அரசாங்கம் இவ்வளோ திட்டங்கள் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் செய்தியாளர் ரகுவரன்.